வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் வைல் அண்ட் டூ வைல் லூப்புங்க. வைல் லூப்பும் டூ வைல் லூப்பும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த ரெண்டு லூப்புக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி வென் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. எப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ தான் இந்த லூப்பிங் செக்ஷனுக்குள்ளே போகும். லூப்ஸில் என்ன சொல்லியிருக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை செய்யும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா லூப்புக்குள்ளே போகாது. இதில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், டூ வைலில் இட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபார் ஃபஸ்ட் டைம் வித்தவுட் செக்கிங் த கண்டிஷன். கண்டிஷனை என்னன்றதை செக் பண்ணாமலே என்ன பண்ணோம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை செய்து முடிச்சிட்டோம். டூன்னு கொடுத்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லிடுறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா தானே நம்ம கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வைல்னு கொடுத்து கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே தான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த லூப்பிங் போர்ஷன்ஸ் ரன் ஆகிடுது. அப்போ முதல் தடவை ஒரு வாட்டி ரன் ஆகிட்டு தான் கண்டிஷன் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணோம். கரெக்டாக இருந்ததுன்னா அகெயின் போயிட்டு மறுபடியும் செய்யும். இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், இஃப் தேர் இஸ் ஏ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இன் த லூப். லூப்புக்குள்ளே இங்கே சொல்ல போகிற லைன் ஒரே ஒரு லைன் தான் இருந்தது அப்படின்னா நான் இந்த கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண தேவையில்லைங்க. நோ நீட் டு புட் த கர்லி பிரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கர்லி பிரேசஸே இல்லாமல் கூட எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செமிகோலன் வைக்கணும். எண்டில் இந்த ஒரே லைனை முடிச்சுடு அப்படின்னா செமிகோலன் வைக்கணும். இங்கே ஆல்வேஸ் நீடிய கர்லி பிரேஸ், எப்போதுமே இங்கே கர்லி பிரேஸ் போட்டே ஆகணும். ஏன்னா டூன்ற ஒரு லைன் கொடுக்குறோம், அப்புறமா தான் வயல் கொடுக்குறோம். இது ரெண்டுத்துக்கும் இடையில் கம்பல்சரி டூ லைன்ஸாவது இருக்கும். அதனால் கர்லி பிரேஸ் எப்போதும் இந்த லூப்புக்கு தேவை. தேர்ட் ஒன் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், செமிகோலன் இஸ் யூஸ்வலி நாட் யூஸ்டு அட் த எண்ட் ஆஃப் த வயல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த வயல் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் செமிகோலன் போட மாட்டோம் யூஸ்வலாக. போடுவோம் எப்போ அப்படின்னா இந்த வயலுக்கு கீழே ஒரே ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அப்போ கூட போட தேவையில்லை. இந்த வயல் லூப் வந்து இந்த லைனோடையே முடிச்சுட்டு மறுபடியும் இதே லைனை செய்யணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னா மட்டும் நம்ம செமிகோலன் போட்டால் போதும். ஒரே லைன் இருக்குதுன்னா கூட போட தேவையில்லை சரிங்களா. ஒரு லைன் இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை செய்யுது இல்லைங்களா, அப்போ இங்கே செமிகோலன் போட தேவையில்லை. ஒரு லைனு கூட இல்லை, இந்த லூப்பை மட்டுமே இந்த லைனை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணணும்னா மட்டும் செமிகோலன் போட்டால் போதும். யூஸ்வலாக செமிகோலன் தேவைப்படாது, ஆனால் இங்கே எப்போதுமே செமிகோலன் போடணும். வயல் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் செமிகோலன் போடணும். அடுத்தது பாருங்கள், கண்டிஷன் டு பி ரைட் த பிகினிங் ஆஃப் த லூப். கண்டிஷன் எப்போதுமே லூப்போட பிகினிங்கில் வந்துடும். கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் தான் லூப்பிங் போர்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே அப்படி கிடையாது. கண்டிஷன் டு பி ரைட் த எண்ட் ஆஃப் த போர்ஷன். லூப்பை முடிச்சுட்டு கடைசியில் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், கண்டிஷனை கொடுக்குறோம் சரிங்களா. இப்போ இந்த நாலு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுங்களா. சரிங்க, அடுத்தது லூப்லேயே நம்ம மூணு வகையான லூப்பு பார்த்தோம் இல்லைங்களா. என்னென்ன லூப் பார்த்தோம், ஒன்று வந்து ஃபார் லூப் பார்த்தோம், செகண்ட் ஒன் வந்து வைல் லூப் பார்த்தோம், தேர்ட் ஒன் வந்து டூ வைல் லூப் பார்த்தோம். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை தான் பார்த்தோம். வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம். ஃபார் லூப்புன்னு ஒன்று பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த ஃபார் லூப்புக்கும் இந்த ரெண்டு லூப்புக்கும் வயலுக்கும் டூ வயலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாமா. வாங்க, ஃபார் லூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கன்சியூம்ஸ் த இனிஷியலைசேஷன் அண்டு கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இன் ஒன் சிங்கிள் லைன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஃபைவ், ஐ ப்ளஸ் ப்ளஸ். This is the initialization part, this is the condition part and this is the increment or decrement part. இந்த இடத்துல நான் ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கிறதுனால இன்க்ரிமெண்ட், இங்கே மைனஸ் மைனஸ் போட்டேன்னா இது டிக்ரிமெண்ட்டுங்க. அவ்வளோதான். இது மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் வித்தின் எ சிங்கிள் லைனில் நம்ம முடிச்சிட்டோமா, அப்போ லைன்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகுதா. ஆனால் வைல் லூப்லேயும் டூ வைல் லூப்லேயும் இது மூணுமே மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். வைல் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், நம்ம இனிஷியலைசேஷன் பார்ட்டு ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டு வித்தின் எ லூப்பில் இருக்கும். லூப்போட எண்டில் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். அப்போ இனிஷியலைசேஷன் பார்ட் ஒரு இடத்துல இருக்குது, இன்க்ரிமெண்ட் பார்ட் ஒரு இடத்துல இருக்குது, கண்டிஷன் பார்ட் இன்னொரு இடத்துல இருக்குது. இதே தாங்க வைல் லூப்லேயும் டூ வைல்லையும் சரி வைல்லையும் சரி மூணுமே தனித்தனி பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது த்ரீ லைன்ஸை யூஸ் பண்ணிப்போம் நம்ம இனிஷியலைசேஷனுக்கும் கண்டிஷனுக்கும் இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட்டுக்கும். இது ஒன்று தாங்க மேஜர் டிஃப்ரென்ஸ் ஃபார் லூப்புக்கும்
டூ வயல்க்கும் வயல்க்கும். இந்த சின்ன சின்ன ஐடியாஸை மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்களும் ஈஸியாக லாங்குவேஜஸை கற்றுக்கலாம். எப்போவுமே லாங்குவேஜஸை படிக்கும்போது அந்த லாங்குவேஜில் எப்படி படித்தோம் அதே கமாண்டை இந்த லாங்குவேஜில் எப்படி படிக்கிறோன்னு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கோங்க. ஒரு லூப்பை பார்க்கும்போது போன லூப்பை எப்படி பார்த்தோம், அதனோட சின்டெக்ஸ் எப்படி பார்த்தோம், இப்போ இந்த லூப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எப்போதுமே கம்பேர் பண்ணி படிக்கிறது ஈஸியாக மைண்டில் நிற்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.